அடிக்கடி வீடியோ போடாம இருக்கிறத நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ அதை பத்தி கமெண்ட்ஸும் வருது, நிறைய கால் பண்றாங்க, அவங்களுமே சொல்றாங்க கண்டினியூ வீடியோ போடுங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் மேடம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஸோ அதனால டைம் கரெக்டாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வருவாங்களா? நானும் எனக்கு சைட் ஒர்க்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இப்படி பார்க்குற டைம் கிடைக்கிறப்ப தான் எடுக்க முடியுது. ஸோ இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பெங்களூர் வந்திருக்கோம் நாங்கள் ஒட்டிக்கு இருக்குல்ல நாங்க ரெண்டு பேரும் தனியா அதர் ஸ்டேட்டுக்கு. அப்பா வந்து 5 days லீவ் போட முடியாது, ஸ்கூல்ல திட்டுவாங்க. ஸோ லாஸ்ட் டைமே ஒரு நாள் ஹாஃப் டே லீவ் போட்டேன், அதுக்கே மேம் என்னை திட்டாங்க. அப்பெல்லாம் அடிக்கடி கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாப்பா. ஓகே, இப்ப டிஃபன் சாப்பிட்டு பொட்டி கிடைக்கு சாப்பிட போறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு வாங்க போலாம். இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து செம்ம சூப்பரா க்ளோயிங்கா இருக்கும். நான் இந்த ஃபேஸ் வாஷை வச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின் வந்து செம்ம கிளாஸா சூப்பரா வந்து இருக்குது. சோ மாமாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிளான்ஸ் குட்னஸ் இனிஷியேட்டிவ், அதாவது நீங்க அவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க ஒரு மரம் வந்து நட்டு வைக்கிறாங்க. சோ 2025க்குள்ள 1 மில்லியன் ட்ரீஸ் நட்டு வைக்கணும் அப்படிங்கறது அவங்களோட எய்மா இருக்கு. மாமாயத்தோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. ஏன்னா அவங்களோட ஃபீட்பேக் வச்சு தான் அவங்களோட ஆன்லைன் ஷாம்பு வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்க ப்ராடக்ட்டோட இன்னோவேஷன் அப்புறம் ரிசர்ச்சுக்கு அவங்களோட ஃபீட்பேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மாமாயத்தோட எல்லா ப்ராடக்ட்டும் அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள், அப்புறம் மாமாத்திர அபிஷியல் வெப்சைட் நியர் பை ஸ்டோர்ஸ்லமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தர என்னோட கூப்பன் கூட நீங்க பயன்படுத்தும் போது 20% உங்களுக்கு மாமாத்திர வெப்சைட்ல வந்து ஆஃபர் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க. ஹோட்டலை விட்டு வெளியில வந்துட்டோம். வெளியில அந்த கடையிலலாம் காஃபி குடிச்சாங்க. ஸோ அங்கே தான் பிரெட் ஆம்லெட் புரோட்டா போல ஏதோ சாண்ட்விச் எடுத்து கொடுத்து போயினாங்க. சின்னதாக ஒரு டிஃபனை சாப்பிட்டு கிளம்பிடுவோம். உள்ள போனா எப்படி இருக்கும் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறத பாக்க போறீங்க. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், நாங்க போனாடி சூரத் போயிட்டு வரும்போதே நாங்க பெங்களூர் வழியா தான் வந்தோம். ஸோ அதனால வந்திருக்கேன். ஆனால் நைட்டில் வந்தனால அவ்வளோவா நாங்கள் சுற்றி பார்க்கல. நைட்டு வரும்போதே 11:30 இருக்கும், எந்த ஷாப்பு எதுவுமே இல்லை, இருட்டிலே வந்தோம். பட் இப்போ தான் பகலில் போக போகிறோமா, ஸோ நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் இருக்கோம். பல்லு பல்லு ஆரம்பிக்கிறா உடனே பிடிச்சி தள்ளிட்டு போயிருந்தேன் வாடி முதல்ல அப்படின்னு. ஸோ போய்க்கு இருக்கோம் கேட் 12க்கு போய் தொலை. மேடம் வந்துட்டு ஸ்டார் பக்ஸ்ல வந்துட்டு அவரா பயங்கரமான வரச்சே அப்படி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார் பக்ஸை பத்தி சொன்னதே நான் தான். பட் அப்படி நான் பண்ண அந்த பில்டப்புக்கு என்னடா இருக்கு பாத்ரூம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் போட்டு வந்திருக்கா செல்லக்குட்டி. ஆனால் 2500 போட்டுருக்காங்க.
சொல்றாங்க. இப்ப நம்ம பில்லு வாங்கிட்டு வந்த இது கூட சேர்ந்து அந்த காஃபி மக்க வாங்கினா 50-90%. அப்படினாலும் அதிகம் தான் அது. அழகா இருக்கு பாப்போம், நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வரும்போது வாங்கும். உனக்கு என்னப்பா நீ பணம்காரன். ஸோ இந்த ஸ்டார்பக்ஸை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்ததே என் தம்பி தான். அதாவது கவியரசன் ஒருத்தன் மொபைல் பவுச்சில் இருந்ததை போட்டிருந்தான். என்னடா அது பொம்பளை ஒரு பொம்பளை தலை வரிச்சு போட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் சொன்னேன் ஸ்டார்பக்ஸ்னே இது ரொம்பவே ருசியாக இருக்கு, சூப்பருங்க வா. 400 ரூபாய்க்கு பிஞ்சு பிஞ்சு இருக்கு. என்னடா இப்படிலாம் வந்து சாப்பிட்றாங்களே நினைக்காதுங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஓகே சாப்பிட்டு பார்க்கறதுல ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கணும் அனுபவிச்சிடணும் அப்படின்றதுல இருக்கும். ஆமாம், ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காப்பியாவது குடிச்சிடணும் குடிச்சிட்டு இருக்கோம் அவ்வளோதான். இதோட சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வரமாட்டோம். சாப்பிட்டு அப்படியே நாங்கள் உங்களுக்கு இங்கே இருக்க கடையெல்லாம் சுற்றி காட்டுறேன். சுற்றி காட்டுறேன் மணி 12:30. அந்த சைடு ஆனா அங்க நாங்க போற சைடு தான் நிறைய கடை இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா சுத்தி காட்டுறேன். பாக்குறேன் பாக்குறேன். தி நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்ல இருந்து இறங்கி நைட் வந்து தூங்கி எந்திரிச்சு மறாவது நாள். அந்த சைடு ஆனா அங்க நாங்க போற சைடு தான் நிறைய கடை இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா சுத்தி காட்டுறேன். சங்கடப்படுவாங்களே இருக்காதீங்க இறக்கிவிட்டாங்க. செம்ம டயர்டு, உட்காந்து டயர்ட் ஆயிட்டோம். டயர்ட் ஆயிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். எதுவுமே வெளியே எடுக்க முடியல எங்கனால. ஸோ இப்போ நேரா கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் அந்த மேடம் ஒரு அவுட் ஃபிட். இங்க பாருங்களேன், இது என்ன பைப் பேண்ட், தூத்துன்னா அப்படித்தான் இருக்கும். பாருங்க, 10 இன்ச் பைப் இருக்கு. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க. நல்லா தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம தலைவரப்படாது, அதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை பண்ணுறாங்க. ஸோ ஓகே அது நிலவி. ஸோ இப்போ கிளம்பிட்டோம் பர்ச்சேசிங்க்கு. ஆட்டோ கரெக்டாக பேசிடும். நேற்று ஆட்டோ வர்ற மாதிரி இதான் நாங்கள் தான் இருக்கிறோமு. பர்ச்சேஸ் போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதெல்லாம் காட்டுறோம். அப்புறம் அடுத்த வீடியோவில் நீங்களும் பார்ப்பீங்க. ஓகே இப்போ முதல் சோறு முக்கியம். சோத்துக்கு கிளம்பிட்டோம். கடமைக்கு அவங்க டீ குடிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டா நம்ம வாய் சும்மா இருக்கு. அதுல பழக்க தோசத்துல இந்த அம்மா வந்து சாப்பிட்டு மலைங்க சரியான மலைங்க சோல் மலை பெய்யுது. ரொம்ப அழுத்து போயிருக்காங்க. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. பர்ச்சேஸ் பண்ற வீடியோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் ஆல்ரெடி வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். அங்கே இருந்து பெங்களூர் போக போகிறோம். பெங்களூரில் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது. பெங்களூர்லேயும் அதே தான், அதே பர்ச்சேஸ் தான். பெங்களூர் ரீசெல்லிங்காக தான் அந்த சீட்டு ரீசெல்லிங். இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பெங்களூரில் ரீசெல் ரீசெல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். டிஎம் அது டிஎம் டிஎம் குரூப் டிஎம் குரூப் அந்த இதுக்காக பண்ண போறோம்.
தூரத்தை விட்டு கிளம்பியாச்சு. நான் பேசுறது சத்தமா பேசுறேன், இருந்தாலும் கம்மியா கேட்கும். ஏன்னா இங்க காத்து ஓவரா இருக்கு, ஆட்டோல போய்க்கிருக்கேன். சோ எங்க போய்க்கிருக்கோம் அப்படின்னா, ரிட்டர்ன் சூரத் ஏர்போர்ட் பெங்களூர் போய்க்கிருக்கோம். நண்பன் தெரியல சின்ன ஏர்போர்ட் அவ்வளவுதான். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. ஆட்டோக்கார பண்ணிட்டு கேட்டேன் நானு, இந்த ஊர்ல இந்த பாக்கெட்ல சின்ன சின்னதா பாக்கெட்ல கையில தட்டி தட்டி வாயில போடுறாங்களே, அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியுன்றதுனால அவன்ட்ட ஹிந்திலே கேட்டேன். அது பேர் வந்துட்டு சொன்னா, அது பேர் மாவா மாவா அப்படின்னா. மாவாவா, சரி சரி, அது என்ன செய்யணும்? வாயில போட்டு கிரு 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 சுத்தம் ரைட். அதெல்லாம் நான் போட மாட்டேன், நிறைய பேர் இங்கே போடுவாங்க, குஜராத்தில் போட்டு போட்டு துப்பிடுவாங்க. ஸோ அது நல்லா இருக்காது, அதனால நானும் போட மாட்டேன் அப்படின்னா. சரி குட் பை, அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனுக்கு விஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த கெட்ட பழக்கம் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்போ டிபாசிட்ரான்ட்டோம் உள்ள அனுப்புறோம் போலீஸ் ஆஃபீஸில் சிஆர்பிஓ, அவங்க போய் சிஆர்பிஓ. ஓகே, உள்ள போயிட்டு என்ட்ரி போட்டு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நைட் நாங்கள் வந்துட்டோம். எனக்கு புரியல, வந்துட்டு எங்கே வந்துட்டோம்? பெங்களூர். பெங்களூர் உள்ளூர்ல சுத்துற பிளைட் எல்லாம் நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரிதான் சரிங்களா. அதுல வர மக்களும் நம்ம ஊர் டவுன் பஸ்ல வர ஆளுங்க மாதிரிதான், டவுன் பஸ் ரூட் பஸ் சிட்டி பஸ் எல்லாத்துலயும் வர மாதிரிதான். இப்போ நம்ம வந்து பெங்களூர்ல இருக்க ஏரியாஸ் நம்ம வந்து போறோம். இங்க ஏதோ ஒரு பெரிய மால் இருக்கும், இந்தியாவிலேயே பெரிய மால்னு சொல்றாங்க, பட் அது என்ன உண்மை எனக்கு தெரியல. அதுக்கு போலாம், ரவுண்ட் அடிச்சு வந்துருவோம், நைட் 10 மணிக்கு பஸ் கிளம்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும். ஓகே, சோ நம்ம இப்போ வந்து சாரீஸ் வந்து சாரீஸ் பை டிஎம்ல வந்து லான்ச் பண்ணிட்டோம். சோ யாருக்கெல்லாம் வந்து சாரீஸ் வேணுமோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுவும் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்க சாரீஸ் வந்து. அடுத்து நம்ம வந்து குர்த்திஸும் வந்து ரீசெல்லிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் வர போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கூடவே சீக்கிரம். எல்லாமே எல்லாமே நம்ம டிஎம்ல இருக்குங்க, டிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரி எல்லாமே அதில் இருக்கும். வெரி குட், வெரி குட், கலக்குப்பா கலக்கு. ஸோ இதை வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அப்படியே இந்த இதை பெரிய லெவலில் ஆக்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது ரெண்டாவது. பட் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களோட எய்மு. ஸோ அதுக்காக நாங்கள் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், உண்மையாக இருப்போம், நம்பி வாங்கலாம்.
சந்தோஷமா போகலாம். ஓகே, நாங்க பர்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டு ரூம் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சிட்டு ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அதுதான் பெங்களூர்ல மால் ஆஃப் ஏசியா. அடே கப்பா, சோ இதுதான் இந்தியாவிலேயே பெரிய மால்னு சொல்றாங்க. என்னதான் இது மால்ல இருக்கு அப்படின்னு பாத்துருவோமே. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம், இது வந்து பெருசு இருக்கு. நான் பேசுறது அப்படியே வந்து டைவர்ட் பண்றாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஐஸ்டர் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. ஐஸ்டர் ஹோட்டல் அதே தாண்டி இருக்கு. அந்த மாதிரி நீங்க கிளம்பி வந்து ஒன் டே ஃபுல்லா இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறோம். யா 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 யா. ப்ளே அப்புறம் அது வேணும் வந்து கேக்குங்க. சமாளிச்சாம். சப்பு சப்பு இறங்கி போடுங்க. பேச போறே இல்லடா. அட மலக்குரங்க. மக்களே அங்க பாருங்களேன், இந்த ஒரு கடை தெரியுதா? அதான் நம்ம ரேடோ கடை. சதீஷ் சர்மா வீட்ல இருக்குல. எடி செருப்ப நாய். அவங்க கடை. ஏய் என்ன சோ உண்மைதானே, ரேடோ கடை தானது. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவு தெரியாமத்தே அவங்கள நான் படிச்சுக்க இந்தியாக்கு. டேய் தம்பி, உனக்கு இந்த கண்ணாடிக்கு சம்மந்தமே இல்லடா, ஏன்டா இதை போட்டிருக்க? மூடிட்டு போறிய. கடைசியாக நாங்கள் இந்த ஏதோ ஹோம் சென்டரில் போய் என்னமோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஹோம் சென்டரில் என்ன வாங்கிருக்கோம் அப்படின்னா, அது கிச்சன் கைப்பிடியும் ஒரு ஏதோ ஜக்கு மாதிரி ஏதோ வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் டாய்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போவோம் பார்த்தனே. ஹாப்பி ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிருக்கோம். மேடம் அதை தான் பார்த்துக்கிருக்காங்க. பாப்பாவுக்கு ஒரு பெரிய பொம்மை கிஃப்ட் ரேப் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு மைண்ட் கேம். என்ன மாதிரி? அதாவது நம்ம காசுலாம் வந்து ரொம்ப பயந்துருவோம். ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? வந்து கார்ட்ஸ்லாம் வந்து இருக்கோம். அதை நம்ம வந்து ஒரு ஆப் மாதிரி கொடுத்துருப்பாங்கம்மா. அதை ஸ்கேன் பண்ணி நம்மளோட இதுலேயோ, அதாவது மாதிரி